குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் Social சயின்ஸ் Term ஒன் யூனிட் ஒன் த topic is இஸ் அவர் Students, ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டோட டம் ஒன்றில் லெசன் ஒன்று தான் பார்க்குறோம் நம்மளோட லெசன் நேம் அவர் ஏர்த்து எர்த் லெசனில் டாப்பிக்லேயே என்ன கொடுத்துருக்காங்க என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க சோலார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த லெசனில் இருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இமையன் இமையன்னு ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனும் அவங்க ஃபாதரும் பேசிகிட்ருக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன பேசிகிட்ருக்காங்கன்னா இமையனோட ஃபாதர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே இமையனை கேட்குறாங்க இமையன் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இமையன் சொல்கிறான் சாப்பிட்டேன்ப்பா சரி ஒர்க் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா பண்ணணும்ப்பா என்னோட சோசியல் டீச்சர் சோலார் சிஸ்டத்தை ட்ரா பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் சோலார் சிஸ்டத்தை ட்ரா பண்ண போகிறேன் டுமாரோ கிளாஸில் இரத்தை பற்றி எங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா அப்பா உங்களுக்கு இந்த இரத்தை பற்றி ஏதாவது தெரியுமா எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஆவலாக அவங்க அப்பா கிட்ட கேட்குறான் கேட்டோன்னா அவங்க அப்பா சொல்கிறாங்க ஓகே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஹவு டிட் தர்த் ஒர்ஜினேட் என்ன கேட்குறான் எப்படி பூமி உருவானது அப்படின்னு இமையன் அவங்க ஃபாதர்கிட்ட கேட்குறான் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் கால்டு த பிக் பேங்க் அக்கர்ட் நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் ஜலஸ்டியல் பாடிஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பை தட் மாசிவ் எக்ஸ்ப்ளோஷன் தீஸ் செலஸ்டியல் பாடிஸ் டுகெதர் கால்டு த யூனிவர்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு அஸ் காஸ்மாஸ் இமே என்ன உங்கள் அப்பா கிட்ட பூமி எப்படி உருவானது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிக் பாங் ஏற்பட்டுச்சு அதாவது பெரும் வெடிப்பு ஏற்பட்டுச்சு அந்த நிகழ்வின் காரணமாக தான் என்னது எண்ணிலடங்க விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றின இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ்னால் என்னது பேரண்டம் அதையும் இன்னொன்று இன் இன்னொரு விதமாகவும் குறிப்பிட்றாங்க அது என்னதுன்னா காஸ்மாஸ் காஸ்மாஸ்னால் அண்டம் லுக் அட் த இமேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் நெபுலா ஜோன் இந்த நெபுலா ஜோன்னால் என்னது இந்த பெரும் வெடிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லாமல அந்த பெரும் வெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட தூசுகள் துகள்கள் அதன் காரணமாக உருவானது தான் இந்த நெபுலா ஜோன் வில் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் யூனிவர்ஸ் டேடி நெக்ஸ்ட்டு இமயன் அவங்க கிட்டே கேட்குறான் யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறான் உடனே உங்கள் டேடி என்ன சொல்கிறாங்க த யூனிவர்ஸ் ஈஸியா வாஸ் எக்ஸ்பான்ஸ் of space the universe consists of billions of galaxies stars planets comets asteroids meteorites and natural satellites the exact size of the universe is still unknown scientists believe that the universe is still expanding outward இவன் அப்பா சொல்கிறாங்க யூனிவர்ஸுங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த வெளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூனிவர்ஸுக்குள்ளே தான் கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் விண்மீன்கள் கோள்கள் வால் நட்சத்திரங்கள் விண்கற்கள் எரிக்கற்கள் மற்றும் துணைக்கோள்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூனிவர்ஸ்குள்ளே தான் இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னா அதை இந்த இவ்வளோ சைஸில் தான் இருக்குது அப்படின்னு யாராலேயும் இது வரைக்கும் சொல்ல முடியலை இவ்வளோ ஹ இவ்வளோ தூரம் இது பறந்து விரிஞ்சிருக்கு இது எக்ஸ்டன் ஆகிருக்கு அப்படிங்கிறத சயின்டிஸ்ட்டால் கூட சொல்ல முடியலை சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அதோட வெளிப்புறத்தில் இன்னும் இந்த யூனிவர்ஸுங்கிறது எக்ஸ்டன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறான்னா இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறா இமயன் வாட் இஸ் த கேலக்ஸி டேடி கேலக்ஸினா என்ன அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க டேடி சொல்கிறாங்க கேலக்ஸி கேசிய க்யூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அவர் கேலக்ஸி மில்கிவே இஸ் ஒன் ஆஃப் த கவுண்ட்லெஸ் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இன் த யூனிவர்ஸ் உடனே அவன் என்ன கேட்குறான் கேலக்ஸினா என்ன அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க ஃபாதர் என்ன சொல்கிறாங்க இந்த கேலக்ஸிங்கிறது நிறைய ஸ்டார்ஸோட தொகுப்பு நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த கேலக்ஸி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கேலக்ஸிக்கு பேர் தான் மில்கி வே பால்வழி மண்டலம்னு அழைக்கப்படுது இந்த கேலக்ஸி எண்ணிலடங்கா கேலக்ஸியில் இந்த பால்வழி மண்டலமும் ஒன்று லுக் அட் த இமேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உள்ளது பாருங்கள் இதுதான் கேலக்ஸி அதாவது நிறையா விண்மீன்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் தான் இந்த கேலக்ஸி அந்த நிறைய விண்மீன்கள் கூட்டத்தில் இந்த மில்கி வேங்கிறது அதில் ஒரு தனிப்பட்ட ஒரு நட்சத்திரம் அதாவது விண்மீன் மண்டலம் வாட் இஸ் சோலார் சிஸ்டம் நெக்ஸ்ட் என்ன கேட்குறான் சோலார் சிஸ்டம்னா என்னன்னு கேட்குறான் உடனே அவங்க ஃபாதர் என்ன சொல்கிறாங்க சோலார் சிஸ்டம் கன்சீட்ஸ் ஆஃப் த சன் த பிளானட்ஸ் தர்மூன்ஸ் ட்ராஃப்ட் பிளானெட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமிட்ஸ் திஸ் ஆப்ஜெக்ட் ஆர் கிராவிடேஷனலி பவுண்டு என்ன சொல்கிறாங்க சோலார் சிஸ்டங்கிறது சன் பிளானட்ஸ் அதாவது சூரியன் கோள்கள் துணைக்கோர்கள் குறுங்கோர்கள் எரிக்கற்கள் ஆஸ்ட்ராய்டு வால் வாழ்நட்சத்திரங்கள் எரிக்கற்கள் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக என்னது இந்த சோலார் சிஸ்டம் இது எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த புவியீர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறான் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேடி தென்மீ அபவுட் அவர் சோலார் சிஸ்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நம்மளோட சூரிய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் உடனே உங்கள் ஃபாதர் என்ன சொல்கிறாங்க தர ஆர் எயிட் பிளானட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம் நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் எயிட் பிளானட்ஸ் இருக்குது அதில் த அவுட்டர் பிளட்ஸ் ஆர் கேசிஸ் பிளானட்ஸ் தே ஆர் ஜூபிட்டர் சேட்டன் யுரைனஸ் அண்ட் நெப்டியூன் நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் வெளிப்புற கோள்கள் அதாவது அவுட்டர் பிளானட்ஸ் அது எல்லாமே கேஸால் ஆனது வாயுக்களால் ஆனது அதை தான் அதுதான் என்னென்னா ஜூபிட்டர் சேட்டன் யுரேனஸ் அண்ட் நெப்டியோன் நெக்ஸ்ட்டு இன்னர் பிளானட்ஸ் த இன்னர் ராக்கி பிளானட்ஸ் ஆர் மெர்க்ரி வீனஸ் எர்த் அண்ட் மார்ஸ் இந்த நாளுமே உட்புற கோள்கள் அது என்னென்னா மெர்குரி வீனஸ் எர்த் அண்ட் மார்ஸ் தே ஆர் கால் டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ் த புரோசன் பிளானட்ஸ் ஆர் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் உறைந்திருக்கும் கோள்கள் உறைந்திருக்கும் கோள்கள் எழுதுன்னா யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் நெக்ஸ்ட்டு சோலார் ஃபேமிலி லுக்கடுத்த இமேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் சோலார் ஃபேமிலி லெசனோட டாபிக்லேயே பிக்சர் பார்த்தோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் சன் சன்னுக்கு அடுத்து Mercury. வீனஸ் எர்த் மார்ஸ் ஜூபிட்டர் சேட்டன் யுரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு நம்ம எயிட் பிளானட்ஸ் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபஸ்ட்டு ஃபோர் ப ஃபஸ்ட்டு ஃபோரு இன்னர் பிளானட்ஸ் இன்னர் பிளானட்ஸ்லாம் எது எதுன்னு பார்த்தோன்னா மேற்குரி வீனஸ் எர்த் அண்ட் மார்ஸ் அதாவது சூரியனுக்கு அருகில் ஃபஸ்ட்டு உள்ளது மேற்குறி நெக்ஸ்ட்டு வீனஸ் அடுத்து எர்த் அடுத்து மார்ஸ் அடுத்து என்ன பார்த்தோம் அவுட்டர் பிளானட்ஸ் அவுட்டர் பிளானட்ஸ் எதும் பார்த்தோம் ஜூபிட்டர் சேட்டன் யுரேனஸ் அண்ட் நெப்டியோன் இது எல்லாத்துமே என்னது அவுட்டர் பிளானட்ஸ் இந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே கேஸால் ஆனது ஓகே டுடே கிளாஸ் ஓவர் வி வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ் யூ ஸ்டூடெண்ட்ஸ்